சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2 கிராம சபை கூட்டம் வருது. இந்த கிராம சபை கூட்டத்தில் உறவுகள் வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நிறைய உறவுகள் பயங்கர ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. ஆர்வம் என்பது நம்ம எல்லோருக்கும் அவசியம்தான். வேகம் என்பதை விட விவேகம் ரொம்ப முக்கியமானது. ஒரு கருப்பொருள் நம்ம வைத்து தான் இந்த கிராம சபாவில் வந்து நம்ம பங்கேற்க வேண்டியிருக்குது. அது கருப்பொருள் பார்த்திங்கன்னா, அரசாங்கமே ஒரு 22 கருப்பொருள் வந்து கொடுத்து அஜெண்டா வெளியிட்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே அதை குறித்து ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறேன். ஸோ அஜெண்டாவில் வந்து 22 குறிப்புகள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். நிறைய உறவுகள் வந்து ரொம்ப ஆவலோடு வரட்டும் ஒரு கை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆவலோடு உட்கார்ந்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த கிராம சபை கூட்டத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம உறவுகள் எல்லோரும் ரொம்ப கவனமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அதாவது, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள நம்ம ஒரு சாமானிய மக்கள் வந்து நம்ம கேள்வி கேட்கறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பு இந்த கிராம சபை கூட்டம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஸோ எல்லா இடங்களிலும் பயங்கரமான விழிப்புணர்வு நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா, நடிகர்கள் பின்னாடி போன இளைஞர்கள் வந்து ஃப்ளக்ஸ் வச்சு பாலாபிஷேகம் பண்ண ஒரு இளைஞர் கூட்டம் இன்றைக்கி கிராம சபாவுக்கு ஃப்ளக்ஸ் வச்சு பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற போது, உண்மையிலே ஒரு மாற்றம் என்பது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா செம்ம மகிழ்ச்சி. எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஊர்களில் கிராம சபா துண்டு பிரதிகளை அடித்து இளைஞர்களே கொடுத்து கிராம சபா விழிப்புணர்வு பண்ணுறதுங்கிறது அதை விட பெருமகிழ்ச்சி. ஸோ இந்த ஆர்வத்தில் இருக்கிற இளைஞர்கள் சரியான வழியில் போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. முதல்ல இந்த கிராம சபா கூட்டத்துக்கு நம்ம கலந்துக்க போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, கூட்டம் வந்து 10 மணிலேருந்து மதியானம் 1 மணிக்குள்ளே நடத்துகிற மாதிரி கவர்மெண்ட்டே அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு ப்ராப்பர் நம்ம தெரிஞ்சுக்கணும். தொடங்கிறது 10 மணினா முடிக்கிறது 1 மணி. ஸோ இதுக்குள்ளே தான் இந்த கிராம சபை கூட்டம் முதல்ல நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி அறிவு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. மோகோஸ் அணியணும், கிருமிநாசினி தெளிக்கணும். ஸோ இந்த அறிவிப்புலாம் இருக்குது, நம்ம ஏற்கனவே அதை குறித்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த முறைமையெல்லாம் ஃபாலோ பண்ணிடலாம். இந்த கிராம சபை கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டு இந்த ஃபார்மாலிட்டிஸ் படி தான் இந்த கிராம சபை கூட்டம் நடைபெறும். சரி, உள்ளே போனோம், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சமீபத்தில் இணையத்தில் பார்த்தேன், ஒரு மரத்தடியில் உட்காந்து கிராம சபை கூட்டம் நடக்குது. அதில் பார்த்திங்கன்னா, ஊராட்சி செயலாளர் வந்து ஒருத்தர் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஊராட்சி செயலாளர் 31 பதிவேடுகள் கொண்டு வந்திருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டார். ஊராட்சிகள் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 31 பதிவேடுகள் மட்டும் இல்லை, 60க்கும் மேற்பட்ட பதிவேடுகள் வந்து ஊராட்சியில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கிராம சபை ஓடி அடையாது. என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊராட்சியின் பொது நிதியில் கீழ்கண்ட தலைப்புகள் மேற்கொண்ட செலவின அறிக்கை மற்றும் இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எண்ணெயிலிருந்து 1/8/2020 30/9/2021 வரைக்கும் வரவு செலவு கணக்குகளை கிராம சபாவில் ஒரு கிராம ஊராட்சி வாசித்து காட்ட வேண்டும். வாசித்து காட்டி கிராம மக்கள் முன்னிலையில் அந்த ஒப்புதலை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன செலவினங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, குடிநீர் வசதிக்கான செலவினங்கள், கைப்பம்பு, விசைப்பம்பு மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், பராமரிப்பு செலவின விவரங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மின்சார வசதிக்கான செலவின விவரங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பொது நிதியில் எடுக்கப்பட்ட மூலதன பணிகள், அதன் முன்னேற்றம் மற்றும் நிதி செலவின விவரங்கள். நாலாவது, இதர நிர்வாக செலவின விவரங்கள். இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே வரவு செலவு கணக்குகள், நான் சொன்னது எல்லாமே பொது நிதி அப்படின்னு சொன்னால், 1வது கணக்கு ஊராட்சியில் பராமரிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 9 கணக்குகள் ஒரு ஊராட்சிக்கு இருக்குது. 9 கணக்குகளும் வந்து ஒவ்வொன்று திட்டங்களுக்கும் ஒவ்வொரு கணக்குகள் இருக்குது. இபிக்கு 2வது கணக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, முதலமைச்சர் வந்து பசுமை வீடு திட்டத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மத்திய அரசு கொடுக்குற ஒரு வீட்டுக்கு அதுக்கான ஒரு தனி கணக்கு இருக்கும். என்ஆர்ஜிஎஸ் பணிக்காண்ட ஒரு தனி கணக்கு இருக்கும். ஸோ இப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி கணக்குகள் இருக்குது. இப்போ 15ஆம் நிதிக்குழு வந்து மத்திய அரசு கொடுத்த அந்த பண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9வது கணக்கில் ஏற்றப்பட்டது. இப்படி ஒவ்வொரு கணக்கும் ஊராட்சியில் இருக்குது. இதில் மொத்தமாகவே ஒரு கிராம ஊராட்சியில் 9 கணக்குகளில் இருக்கிற பணத்தை பார்த்துட்டு, எங்கள் ஊராட்சியில் இத்தனை 1,00,000 இருக்குது, இத்தனை 1,000 பணம் இருக்குது, ஸோ இதுக்கெல்லாம் என்ன கணக்கு, ஏன் இதை எடுத்து நீங்கள் செலவு பண்ணணும் அப்படிலாம் போய் உள்ள கேட்டுட்டு உட்காந்துருந்தோம்னா அது முறையானது கிடையாது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரைமுறை இருக்குது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1/8/2020 30/9/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செலவினங்கள், செய்யப்பட்ட செலவினங்களை தான் ஒரு கிராம ஊராட்சி முன்னாடி கிராம ஊராட்சி நிர்வாகம் வாசித்து காட்டி மக்கள்கிட்ட ஒப்புதல் பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நான் பர்டிகுலராக மேலே சொன்னேன், குடிநீர் மற்றும் பார்த்திங்கன்னா இதர கணக்குகள், அதாவது பொது நிதியிலேருந்து எடுத்து செலவின செய்யப்பட்ட பைப் லைன், அதாவது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மின்சார பராமரிப்பு, தெருவிளக்கு அமைத்தல், எங்கெங்கே வந்து சாலை அமைச்சாங்க, இந்த மாதிரி வந்து பொது நிதியிலேருந்து எடுத்து செலவிடப்பட்ட செலவினங்களை குறித்து மக்கள் முன்னாடி வாசிக்கணும். இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ரூபா பில்லு போட்டிருக்காங்க, இல்லை வந்து ஒரு 10,000 ரூபா பில்லு போட்டிருக்காங்க, இப்படி போட்டு வந்து இந்த விலைக்கு நாங்கள் அதை பார்த்தோம், அந்த விலைக்கு நாங்கள் இதை பார்த்தோம்னு சொல்லி சொல்லாங்கன்னா,
அதுக்கான ஆவணங்களை நீங்கள் எடுத்து வையுங்கள். முதலாவது இங்கங்கே தெருவிளக்கு வந்து நாங்கள் மாட்டிருக்கோம்னா தெருவிளக்கு எங்கே வாங்கினீங்க, ஒரு தெருவிளக்கு ஒரு பல்போட விலை என்ன, ஸோ இந்த மாதிரி எவ்வளவு மொத்தம் இந்த அதாவது வந்து 1/8/2020 முதல் இந்த 3/9/2021 வரைக்கும் மொத்தமாக நம்முடைய ஊராட்சிக்கு வாங்கப்பட்ட தெருவிளக்கின் எண்ணிக்கை எவ்வளவு, ஸோ இந்த மாதிரி அதற்கான வந்து ரிசிப்டை காட்டுங்க, எவ்வளவு வந்து நீங்கள் செலவினம் பண்ணியிருக்கீங்க, இப்படி வந்து விவரமாக நாம் கேட்குறத ஒன்றும் தப்பு கிடையாது. அதை நம்ம வந்து தாராளமாக நாம் கிராம ஊராட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்கலாம். ஏன்னா அரசாங்கமே சொல்லியிருக்கு இந்த வரவு செலவு வந்து கிராம ஊராட்சிக்கு முன்னாடி நீங்கள் வாட்சி காட்டணும், மக்கள்கிட்ட ஒப்புதல் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம். இதிலே மட்டும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அதாவது காட்டலை அப்படின்னு சொல்லி மல்லு கட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பொழுது போயிடும், 10 மணிலேருந்து 1 மணி குயிக்காக ஓடி போயிடும், கிராம சபை ஒரு சலசலப்போட முடிஞ்சு போயிடும். இந்த கிராம ஊராட்சியில் வரவு செலவு கணக்கு கேட்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கிராம சபையில். அதை விட பெரிய முக்கியம் என்ன அப்படின்னா, அடுத்து 2021-22 நிதியாண்டுக்கு நம்ம கிராம ஊராட்சி என்ன வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போகுது, நாம் என்னென்ன திட்டங்களை நம்ம கிராம ஊராட்சியில் கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு விவாத பொருளை நான் முன்னாடி வச்சு கிராம ஊராட்சியில் இந்தந்த திட்டங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு என்னென்ன தேவை இருந்தால் என்னது செய்யும், வார்டு உறுப்பினர் வந்து நீங்கள் ஒவ்வொரு வார்டு உறுப்பினரும் நீங்கள் முன்னாடி நின்று இந்த வார்டில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த வார்டில் இந்த பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி ஒரு திட்டங்களை வந்து நீங்கள் கிராம ஊராட்சியில் எடுத்து உரைக்கலாம், இந்த திட்டங்களை வந்து வகுக்க வேண்டும். இதையும் வந்து அரசாங்கம் இந்த 22 பாயிண்டில் அது ஒன்று சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுடைய நேரத்தை தயவுசெய்து நீங்கள் செலவு செய்ய வேண்டுமா நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஒரு கிராம ஊராட்சியில் இப்படி தான் வந்து ரொம்ப எமோஷன் ஆகி இளைஞர்கள் எல்லாமே பயங்கரமாக அதாவது வரவு செலவு கணக்கு காட்டுங்க, அதை என்ன பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி பேசும்போது பின்னாடி இருந்து அதாவது வந்து அந்த நிகழ்வுகளை வீடியோ பதிவாக பதிவிட்டு கொண்டிருந்த இளைஞர்கள் திடீரென்று அதை பொதுவெளியில் வெளியிடுறாங்க. பொதுவெளியில் வெளியிடும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கிராமத்தில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் பொதுவெளியில் எப்படி வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வழக்கு வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊராட்சி செயலாளராக எங்களை வந்து கொலை மிரட்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உடனே இமீடியேட்டாக போய் புகார் கொடுத்தாங்க. போய் புகார் கொடுத்தாலும் அந்த கிராம ஊராட்சியில் பங்கேற்ற அந்த கூட்டத்தில் பங்கேற்று கொண்ட இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் மேலே வந்து வழக்கு பதிஞ்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வழக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியல. நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டால் இங்கே ஒன்றுமே நடக்காது, சண்டை தான் நடக்கும், வேறு ஒன்றுமே நடக்காது. அதனால் வேகம் ரொம்ப முக்கியம், அதை விட விவேகம் ரொம்ப முக்கியம். நான் உறவுகள்கிட்ட திரும்ப நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம்னா, இந்த அஜெண்டாவை தயவு செய்து எல்லோருமே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் இந்த என்ன மாதிரி பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கிட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் கிராம சபை கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து இதெல்லாம் வாசிச்சுருங்க. வாசிச்சுட்டு ஓ இதை தான் அரசாங்கம் வந்து இந்த கிராம சபை கூட்டத்தில் சொல்லி செய்ய சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு வரைமுறை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த அடிப்படையில் உட்காந்துட்டு நீங்கள் அங்கே போய் என்ன செய்யலாம்னா பேசலாம். சுகாதாரத்தை பற்றி பேச சொல்லியிருக்கேன், தண்ணீருக்கு வந்து சல்ஜீவன் திட்டத்தை பற்றி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண சொல்லி அரசு வந்து சொல்லியிருக்கு, வீட்டுக்கு வீடு இண்டிவிஜுவல் பைப் லைன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வீடு பைப் லைன் இல்லை அப்படின்னா இந்த கிராம ஊராட்சியில் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தரலாமே சொல்லிட்டு நீங்கள் அதை வழிமொழியலாம். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூய்மை பாரத திட்டத்தின் கீழே கழிவறை இல்லாத வீடுகளுக்கு கழிவறைகளை வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, கிராம ஊராட்சி வந்து அதை மேம்படுத்தி இல்லாதவங்களுக்கு கட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இல்லாத விஷயங்களை தேவைப்பட்ட விஷயங்களை நம்ம முன்மொழிந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யுமே தவிர, இந்த நேரங்களை அதாவது கிடைக்கப்பெறுகிற 10 மணியிலேருந்து 1 மணியில் வரைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த நேரங்களை வேறு விதமாக நாம் பயன்படுத்தி கிராம சபை திசை திருப்பி நாம் வந்து வீணடித்து விட வேண்டாம் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக இளைய சமுதாயங்களுக்கு, அன்புக்குரிய மக்களுக்கு, அன்புக்குரிய நண்பர்களுக்கு, அன்புக்குரிய தோழர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் இதுவாக இருக்குது. அதனால் இந்த அக்டோபர் 2 கிராம சபை கூட்டத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட, நம்ம எந்த அளவுக்கு அந்த கிராம சபையில் நம்ம கலந்துக்கிட்டு அதை பயனுள்ளதாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் உறவுகள் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. இந்த அஜெண்டா வேணும் அப்படிங்கிற உறவுகளுக்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன் PDF-ஆக. தயவுசெய்து முதல்ல நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். கிராம சபை குறித்து எந்த ஒரு உங்களுக்கு டவுட்டு இருந்தாலும் தயவுசெய்து இந்த வீடியோக்கில் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்த வரைக்கும் நான் உங்களுக்கு தீர்வு சொல்ல கடன்பட்டிருக்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை அடுத்த காலையில் சந்திக்கிற உறவுகளே, நன்றி.